எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இன்னைக்கு சந்திரமுகி டூவோட ஆடியோ லான்ச். அண்ட் ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்டட், இப்போ நர்வஸாக இருக்கு உங்களை எல்லாருக்கும் பார்த்துட்டு. ஸோ பேசிக் படத்தை பற்றி சொல்லுமா? ஆ ஓகே. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒன் ஆஃப் த முக்கியமான பாத்திரம் நான் பண்ணியிருக்கேன். இட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருக்கும். அண்ட் ரொம்ப ஜாஸ்தி சொல்ல முடியாது, பட் இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் த லைக் த்ரெட் சொல்வோம்ல, இம்பார்ட்டண்ட் ரோல் இந்த படத்தில். ஸோ அதுதான் இருக்குது. ஸோ வடிவேல் சார் என்னது? வடிவேல் சரோட எனக்கு ஆக்சுவலி வடிவேல் சரோட என்ன சொன்னா, ஐம் கிரேசி ஃபேன், லைக் சாரி ஐம் லைக் அ ஃபெனாட்டிக் ஃபேன் ஆஃப் வடிவேல் சார். ஃபர்ஸ்ட் டைம் வடிவேல் சருக்கு நான் மீட் பண்ணது சார் நினச்சிட்டாங்க தட் ஐ டோன்ட் நோ தமிழ், நான் மும்பைலேருந்து வந்திருக்கேன் அதனால தமிழ் தெரியாதுன்னு நினச்சிட்டாங்க. நான் ஓடி போயிட்டு சொன்னேன், சார் நான் தமிழ் கற்றுக்கிறது காரணம் நீங்கள் தான் சார், ஐ யூஸ் டு வாட்ச் இஸ் ஃபனி வீடியோஸ், அதை பார்த்துட்டு ஐ லேர்ன் தமிழ். அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எல்லோரும் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த பொண்ணு தமிழ் பேசுறது காரணம் நான் தான் சொல்லிட்டு. இட் வாஸ் நைஸ் சார், ரொம்ப ஃபன்னியாக இருப்பாங்க அவங்களோட ஜேர்னி. லைக் பாஸ்ட்ல என்னமோ காமெடி பண்ணியிருக்காங்க, ஒரு விஷயத்துக்கு சீரியஸ் விஷயம் கூட ஒரு காமெடியாக சொல்லிடுவாரு. So, he's off camera also as funny as on camera. So, எனக்கு ஆக்சுவலி இட்ஸ் அ ட்ரீட், எனக்கு ஒரு பயங்கரமாக ட்ரீட் பிகாஸ் ஐம் அ ஃபெனாட்டிக் ஃபேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஆக்சுவலி ஐ ஃபீல் வெரி லக்கி தட் அவங்கூட படத்தில் நான் இருக்கேன். எனக்கு இப்போ பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஸ்ருதி இப்படி இருக்கேன் ஸ்ருதி. ஸோ அதனால ஐ வாஸ் லைக் ஹாப்பி.